ஹலோ ராமசாமி, இன்சூரன்ஸ் நோ கிளைம். அண்ணா டேய் சுமாரா, நோ இஸ் தமிழ், நோ தமிழ். சி மை பிரதர் ஸ்பீக் நவ். ஆ டேய் தம்பி, என்னன்னு பார்த்து பேசுடா இங்கிலீஷில். ஹலோ ஆஸ் ஹாஸ்பிட்டல் கிளைம் ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட். Yes, insurance, claim, repeat, repeat. Sure. Hospital, claim. Okay, 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 okay. இன்ன நான் ஹோட்டல்ல போட்டு போயிட்டாங்க. பைத்தியர் பைல. அவகிட்ட என்னடா பேசுறேன்? ஹாஸ்பிட்டல் நோ கிளைமு ரிப்பீட், ஹாஸ்பிட்டல் கிளைமு ரிப்பீட். இப்படியே பேசிட்டு இருந்தா அவளுக்கு என்னடா புரியும்? நான் தான் டிப்ளமோ படிச்ச, உன்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சோம்ல, சரியா பேசலாம்ல? சுத்த கூறுகட்ட பயிலா இருக்க. எனக்கு தான் பேச தெரியலன்னு தெரியுமில்ல, அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிடுற? டேய் பெரிய ஜாக்சன் தோர என்னைய சொல்றா. டேய் டேய் வந்து பேசுடா. நான் குட் மார்னிங் பா. ஆ குட் மார்னிங் நா. அப்பா எப்படி இருக்காரு? அப்பா நல்லா இருக்காருண்ணா. இப்போ பரவாயில்லைங்க, அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக கஸ்டமர் கேர் கூப்பிட்டேன். அவங்க இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க, என்னால் சரியாக பேசவே முடியல. அதான் தம்பிக்கிட்ட கொடுத்தேன், அவன் என்னை விட ரொம்ப தடுமாறுறான். அதான் இப்போ என்ன பண்ணுறன்னு தெரியாமல் ஒரே குழப்பமாக்குதுங்கண்ணா. ஏன்பா, நீ டிப்ளமோ படிச்சிருக்கிற, உன் தம்பி இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான், நீங்களே கஸ்டமர் கேரில் கூப்பிட்டு இங்கிலீஷில் பேசுறதுக்கு இவ்வளோ தடுமாறுறீங்க. படிக்காத ஜனங்கள்லாம் இந்த மாதிரி கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி பேசணுன்னா எவ்வளோ சிரமப்படுவாங்க. ஆமாண்ணா கஷ்டம்தான், நம்மளுக்குன்னு வரையில் தான் தெரியுது. இது மட்டும் இல்லைப்பா, நம்ம ஊரில் வியாபாரம் பண்ணுற பெரிய பெரிய ஆன்லைன் கம்பெனிகளாக இருக்கட்டும், இல்லை இது மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், அவங்க ஹெட் ஆஃபீஸை எங்கேயாச்சும் டெல்லியில் மும்பையிலன்னு வச்சுருக்கிறாங்க. கஸ்டமர் சர்வீஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி தெரிஞ்சவங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தான் இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க இங்கேருந்து ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆனால் இதை பற்றி நம்ம ஊர் மக்களோ சரி அரசியல் கட்சிகளோ சரி பேசுறதில்ல. இந்த பிரச்சனையை பற்றி நம்ம எல்லாம் பேசணும் அப்படின்னா தான் அந்த மாதிரி கம்பெனிங்க எல்லாம் அவங்க கஸ்டமர் சர்வீஸில் தமிழ் தெரிஞ்ச ஆளுங்களை வேலைக்கு வைப்பாங்க. அப்போ தான் நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு அவங்கள்ட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, தமிழ் தெரிஞ்ச ஒரு நாலு பசங்களுக்கு வேலையும் கிடைக்கும் இல்லையா? ஆமாங்கண்ணா. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கும் இந்த கோரிக்கை நியாயமானதாக தோணுச்சு அப்படின்னா நீங்களும் இந்த விஷயத்துக்காக கொஞ்சம் குரல் கொடுங்க.